ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மார்க்கெட் ரீக்காக பார்த்துடலாம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய சரிவை பார்த்தோம் திங்கட்கிழமை மார்க்கெட் காலையில் ஓப்பன் பொழுதே அதே ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி மிகப்பெரிய ஒரு கேப் டவுன் பேட்டர்னில் திங்கட்கிழமை காலையில் வர்த்தகம் ஓப்பன் ஆனது அதன் பிறகு ரிக்கவரி பெருசாக இல்லாமல் சரிவு அதிகரித்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி வர்த்தகம் முடிவில் சென்செக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புள்ளிகளும் நிஃப்டி அறுநூற்று அறுபத்தி இரண்டு புள்ளிகளும் பேங்க் நிப்டி ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி எட்டு புள்ளிகளும் சரிவடைஞ்சு மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல முடிஞ்சிருக்கு மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் குளோபல் ஃபேக்டர்ஸ் நேற்று வீடியோவிலையே பார்த்தோம் யூஎஸ்சில் இருக்கக்கூடிய ஜாப்லெஸ் டேட்டா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சரியாக இல்லாதது ஃபெட் அடுத்த மாதம் ரேட் கட்ட அனௌன்ஸ் பண்ண போகிறது ஜப்பானினுடைய ரேட் ஹைக் அதுவும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் இந்த வார் பேனிக் சுச்சுவேஷன் இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணி ஒரு ரெசஷன் யூஎஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெசஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி முக்கியமான டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இண்டிகேட் பண்ணதால் யூஎஸ் மார்க்கெட்டில் மிகப்பெரிய செல் ஆஃப் இப் இப்போ இந்த வீடியோ போடுறப்பையும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ்வில் இருக்கு நம்மளுடைய கிஃப்ட்டு நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் நம்ம இன்னைக்கு க்ளோஸ் ஆன இருந்து இன்னும் ஒரு நூறு நூற்று ஐம்பது புள்ளிகள் கீழே நெகட்டிவ்ல இருக்கு மோஸ்ட்லி நமக்கு நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் நம்ம சார்ட்ஸை ஃபாலோ பண்ணி முக்கியமான லெவல்ஸை மார்க் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை நம்ம எடுப்போம் சார்ட்டில் நான் தெரியப்படுத்துகிறேன் இன்றைக்கி வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளீடிங் டே பிக்கஸ்ட் கேனர் இந்துஸ்தான் யூனிலிவர் எப்பயுமே மார்க்கெட் கீழே இறங்கினதுனா இந்த கன்சூமர் குட் ஸ்டாக்ஸ் டிஃபென்சிவ் ரோல் ப்ளே பண்ணும் அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன பாசிட்டிவ் டாடா மோட்டோர்ஸ் ஏழு சதவிகிதம் சரிவடைந்து பிக்கஸ்ட் லூசரில் வர்த்தகமானது எஃப்எம்சிஜி துறை பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் பட் அதுவுமே இன்றைக்கி நெகட்டிவ் தான் மெட்டல் துறை மிகப்பெரிய ஒரு ஃபால் நான்கு புள்ளி எட்டு எட்டு சதவிகிதம் சரிவடைந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டரில் செக்டரில் வர்த்தகமானது சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைய வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் டவுன் ஆனால் தான் நம்ம கொஞ்சம் வருத்தப்படணும் அப்படின்ட்டு பட் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பனிங்கே அதற்கு கீழே ஒரு கேப் டவுன் பேட்டர்னில் தான் ஓப்பன் ஆனது அடுத்து நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரே ஒரு லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த லெவலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இருந்து ஒரு சின்ன ரெக்கவரி ஒரு சின்ன ஒரு ரெக்கவரியில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கு வர்த்தகத்துலேயும் இதே இடத்துல ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள் இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது அப்படிங்கிற லெவல் பிரேக் டவுன் ஆனதுன்னா அடுத்த லெவல் ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி மூன்றாயிரத்து நானூறு அப்படிங்கிற லெவலில் போய் முடியும் மார்க்கெட் அதன் பிறகு முக்கியமான லெவல்ஸ் எதுவுமே கீழே ரெஃபரன்ஸுக்கு இல்லை அதனால் ஒர்ஸ்ட்டு ஃபால் சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது இருபத்தி நான்காயிரத்து முன்னூறுங்கிற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது அதே மாதிரி க்ளோசிங் இருபத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி ஒன்று இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவில் முந்நூறு புள்ளிகள் இருந்தாலும் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஐநூறு புள்ளிகளுக்கு மேலே கீழே வந்துட்டோம் இந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இருபத்தி ஐந்தாயிரமாக அப்படிங்கிற லெவல்ல இருந்து இருபத்தி நான்காயிரம் ஆயிரம் புள்ளிகள் நமக்கு ஸ்வைப் அவுட் ஆயிடுச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கணும் அதாவது இந்த டைம் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டான டைமுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் என்ன முடியுதோ அதில் ஏற்கனவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை ஆட் பண்ணுங்கள் ஸ்டாக்ஸை டோட்டலி இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் டெக்னிக்கலி நம்ம மறுபடி பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இருபத்தி நான்காயிரத்து ஐநூறுங்கிற லெவல் நம்ம வந்தோம் அப்படின்னா அடுத்து ஸ்டாக்ஸை பை பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுங்கிறத பிரேக் அவுட் பண்ணி மேலே வராத வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு செல்லிங் நடக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட் இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு போகும்பொழுது இன்ட்ரா டெய்லியுமே கூட ஒரு ஒரு ரைஸ்லேயும் ஷார்ட் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை ஷார்ட் அடிப்பாங்க அதனால் மார்க்கெட்டில் இன்ட்ரா டேயில் நல்ல ரெக்கவரி இருக்கு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படிங்கிற நம்பிக்கை இந்த டைமில் நம்ம வைக்க வேண்டாம் ஏன்னா இது இந்திய பங்குச்சந்தை மட்டும் கிடையாது குளோபல் செல் ஆஃப் அப்படிங்கிறதால இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் யாருக்குமே இருக்காது அதனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ரொம்ப ரொம்ப கவனம் கவனத்தோடு இருக்கணும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது அல்லது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரவுண்ட் பண்ணி கூட ஒரு லைனை ட்ரா பண்ணிக்குவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கல் லெவலாக பார்க்கப்படுது நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம் இன்ட்ராடே பேசிஸில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இது நிஃப்டியினுடைய ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டு காலையில் மார்க்கெட் ஓப்பனிங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸ் க்ளோசிங்கில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் டவுன் இன்றைக்கி ஓப்பனான ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் ஆல்மோஸ்ட் டே ஓட டாப் அதற்கப்பறம் மார்க்கெட் கொஞ்சம் கூட ரெக்கவரி ஆகவே இல்லை காலையில் கொஞ்சம் அப்படி சைட் வேஸில் போனாலும் மிகப்பெரிய ஒரு சரிவு பதினோரு மணிக்கெல்லாம் மார்க்கெட் அது இருபத்தி நான்காயிரம் அப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ணி இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூறுன்ற லெவலுக்கெல்லாம் போய் மிகப்பெரிய ஒரு பேனிக்கை உண்டு பண்ணியது அதற்கப்பறம் கொஞ்சம் மைல்டு ரெக்கவரி பட் மார்க்கெட்டினுடைய நிலைமை இப்போதைக்கு பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நம்பிக்கை ரொம்ப வைக்க வேண்டாம் லெவல்ஸை க்ராஸ் பண்ணால் மட்டும் நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம் அது வரைக்கும் டோட்டலி மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை உடனே நாளைக்கே போய் ஃபுல் பணத்தை போடாதீங்க இன்னும் கூட ஒரு ஐநூறு பாயிண்ட் டிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட் கரெக்ஷன் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இந்திய பங்கு சந்தை ஒரு ஓவர் வேல்யூட் மார்க்கெட் மற்ற குளோபல் மார்க்கெட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இந்திய பங்கு சந்தை ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு வேலியில் இருந்தது மினிமம் ஒரு பத்து பர்சன்ட் கரெக்டன் கரெக்ஷன் அப்படின்னா கூட இரண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் நம்ம இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஆயிரம் புள்ளிகள் தான் இழந்திருக்கோம் இன்னும் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க பட் அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைப்போம் அதுவும் இல்லாமல் நாளைக்கும் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்ஸ் இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நெகட்டிவ்வில் வர்த்தகமானது அப்படின்னா போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் அப்படிங்கிறது என்னென்னா இருபத்தி நான்காயிரத்தில் மார்க்கெட்டை முடிச்சிருக்கோம் இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு அல்லது இருபத்தி மூன்றாயிரத்து முந்நூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷனை கொஞ்சமாக பை பண்ணி வைங்க அதுலேயும் ஒரு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா ரெக்கவரி ஆகும்பொழுது அங்கேயும் லாஸ் ஆகிடக்கூடாது அதனால் ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணுறதுன்னா தாராளமாக பண்ணலாம் பட் நாளைக்கு மார்க்கெட் ஒர்ஸ்ட் ஃபால் சந்தித்தாதான் ஆக ஆரம்பித்தது அப்படின்னா வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் அப்பயே மா மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்தது இன்றைக்கி ஓப்பனிங் கேண்டில் தான் டாப் அதன் பிறகு பெரிய சரிவு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே அதே மாதிரி தான் இன்றைக்கி காலையில் மார்க்கெட் பெரிய அளவுக்கு சரிந்ததை பார்த்த பிறகு லெவல்ஸ் எதுவும் மெம்பர்ஸ் குரூப்புக்கு இன்றைக்கி கொடுக்கல அதனால் இன்ட்ராடே வர்த்தகமே கிடையாது நாளைக்கும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் யாராவது வாட்ச் பண்ணணும் ட்ரேட் பண்ணுறதுக்காக கிடையாது ஜஸ்ட்டு மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம் அது சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருபத்தி நான்காயிரத்து முந்நூற்று அறுபதுங்கிறது நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு ஐம்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு சப்போர்ட் லெவல் குளோபல் மார்க்கெட்ஸ் வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை வர்த்தகத்திலையும் இதே மாதிரி ஒரு தான் நேற்றைய வீடியோவில் பார்த்தா ஃபுல்லா ப்ளீடிங் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நெகட்டிவ்ல வர்த்தகம் ஆகுது இன்னைக்கு பெரிய செல் ஆஃப் நடந்தது குளோபல் லெவல்ல நிக்காய் பாருங்க இன்றைக்கி பதினான்கு சதவிகிதம் சரிஞ்சிருக்கு ஒரு ஒர்ஸ்ட்டு ஃபால் அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி கிஃப்ட் நிஃப்டி நம்ம ம மற்ற மார்க்கெட் கம்பேர் பண்ணும் பொழுது இப்போ கூட நம்ம மார்க்கெட் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இங்கே பாருங்க நம்ம ஒரு புள்ளி எட்டு சதவிகிதம் கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு சதவீதம் தான் நம்ம கரெக்ட் கரெக்ஷனில் இருந்தோம் பட் தாய்வான் ஒன்பது சதவிகிதம் காஸ்பியோ ஒன்பது சதவிகிதம் ஒரே நாளில் பத்து சதவிகிதம் நாம் இழந்தோன்னா இரண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகள் நிஃப்டியில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனத்தோடு இருங்க நடக்காதுன்னு சொல்கிற சொல்ல முடியாது என்ன வேணாலும் நடக்கலாம் மினிமம் மற்ற மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுடைய பங்கு சந்தை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விதத்தில் வர்த்தகமானது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் மூன்றில் இருந்து ஐந்து சதவிகிதம் அளவுக்கு குளோபல் மார்க்கெட் செல் ஆஃப்ல இருந்துருக்கு நாஸ்டாக் கூட பாருங்கள் இப்போதே வர்த்தகம் நடந்துட்டுருக்கு நான்கு சதவிகிதம் மைனஸில் இருக்குது நாளைக்கு இன்கேஸ் நம்ம நான்கு சதவிகிதம் ஃபால் ஆனோம் அப்படின்னா மறுபடியும் ஐநூறு புள்ளிகள் கீழே நோக்கி வர்த்தகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனத்தோடு இப்போதைக்கு வேண்டாம் லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை மட்டும் ரெடி பண்ணுங்க மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆக வரும்பொழுது விலையில் கிடைக்கும் ஆடி தள்ளுபடியில் நமக்கு நிறைய பங்குகள் கிடைக்க போகுது பணத்தை மட்டும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் பாரத் ஃபோர்ஜி இன்னைக்கு ஆறு சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது நார்த் இந்தியா நார்த் அமெரிக்காவில் இவர்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு அசோகா பில்கான் ஐந்து சதவிகிதம் விலை அதிக அதிகரித்தது லோயஸ்ட் பிட்டர் விலை குறைந்து தான் இதுவும் வர்த்தகமானது லோயஸ்ட் பிட்டராக செலக்ட் ஆகியிருக்காங்க ஷீலா ஃபோம் நான்கு சதவிகிதம் சரிவு குவார்டர்லி ரிசல்ட் நெகட்டிவ் சென்சுரி பிளைபோர்ட் நான்கு சதவிகிதம் சரிவு இவர்களும் குவார்டர்லி ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை மேரிகோ ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் அதிகரித்தது குவார்டர்லி ரிசல்ட்டில் ப்ராஃபிட் சுவன் லைஃப் சயின்ஸ் ஐந்து சதவிகிதம் அப்பர் சர்க்கியூட்டில் வர்த்தகமான சாரி லோயர் சர்க்கியூட்டில் வர்த்தகமானது நெகட்டிவ் ரிசல்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க தேவியானி இன்டர்நேஷ்னல் இன்றைக்கி ஒரு புள்ளி ஏழு சதவிகிதம் அதிகரித்தது ப்ராஃபிட் நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க செஞ்சுரி என்கா ஒன்று புள்ளி எட்டு சதவிகிதம் அதிகரித்தது ப்ராஃபிட் நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க கீ ஸ்டோன் ரீட்டர் ரியல்டர்ஸ் இன்றைக்கி ஐந்து சதவிகிதம் விலை குறைந்தது குவார்டர்லி ரிசல்ட் நெகட்டிவ் நாளைக்கு ரிசல்ட் தரக்கூடிய முக்கியமான கம்பெனிஸ் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பிஎஃப்சி வேதாந்தா டாட்டா பவர் டிவிஎஸ் மோட்டார் எல்லாமே ரிசல்ட் நல்லா வந்தாலும் பெரிய அளவுக்கு ஷூட் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவ்ல இருக்கிறதால ரிசல்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நாளைக்கு ஆல்ரெடி அப்சர்வ் ஆகிடும் கம்யூன்ஸ் சிமெண்ட் லூபின் பிபி ஃபின்டெக் லிண்டே இதெல்லாம் முக்கியமான கம்பெனிஸ் அதே தொடர்ந்து ப்ளூ ஸ்டார் கிளான் ஃபார்மா ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் இந்த பாட்டா இண்டியா சம்பால் ஃபெர்டிலைசர் முக்கியமான கம்பெனிஸ் நிறைய லிஸ்டில் இருக்குது ரேமண்ட் கிராஃபைட் இண்டிகோ பெயின்ஸ் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் வாதிலால் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்குது ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் ஐபிஓ நியூஸை பொறுத்த வரைக்கும் சேகல் இண்டியா ஐபிஓ இன்றைக்கி சப்ஸ்கிரிப்ஷன் மூன்றாவது நாள் ஐந்து மடங்கு தாண்டலை இதை அவாய்ட் பண்ணுங்க நேற்றே சொல்லியிருந்தேன் இது நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டாம் இன்னொரு எக்ஸ்பெக்டட் ஐபிஓ வந்து ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸ் பட் கம்பெனியுடைய ப்ராண்ட் நேமுக்காக ஒரு டிமாண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது ரீட்டெயில் கேட்டகரியில் மூன்று மடங்கு நாளைக்கு ஐந்து மடங்கு கண்டிப்பாக தாண்டிடும் இதை அப்ளை பண்ணுறதா வேணாமான்னு என்னையை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்லுவேன் எஃப்ஐஐ மற்றும் டிஐ டேட்டா இன்னைக்கு பாருங்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு செல்லிங் பண்ணிருக்காங்க பட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அதை நல்லா காம்பன்சேட் பண்ண பொழுதும் மார்க்கெட்டில் மிகப்பெரிய சரிவு ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் இன்னைக்கு செல் ஆஃப் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கன்றது தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் மற்றும் நேச்சுரல் கேஸ் நெகட்டிவ் குரூட் ஆயில் மைல்டு பாசிட்டிவ் இந்த மிடில் ஈஸ்ட்டில் வாட் டென்ஷன் இருக்கிறதால குரூட் ஆயில் விலை ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் ஃபுல்லாக செல்லிங்னால் அதனால் ஒன்றும் சார்ட் பார்க்குற அளவுக்கு இல்லை இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்னென்ன கம்பெனிஸ் டாப் லைனில் இருந்ததோ எல்லாமே நெகட்டிவ்வில் வர்த்தகமானது இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் மார்க்கெட் நெகட்டிவில் இருந்தப்போ கூட சில கம்பெனிஸ் டாக்டர் லால்பத்தில் மேரிகோ டாபர் இந்த கன்சியூமர் குட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி லிஸ்ட்டில் பாசிட்டிவ்ல வந்துருச்சு டிஃபென்சிவ் ரோல் ப்ளே பண்ணும் டாப் லூசர்ஸை பொறுத்த வரைக்கும் பாரத் ஃபோர்ஜ் மதர்சன் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் டாட்டா மோட்டோர் இதெல்லாம் நெகட்டிவ் ஃபிஃப்டி டூ வீக் ஹை இந்த டாக்டர் லால்பத்தில் பிசிபிஎல் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இன்றைக்கும் பாசிட்டிவ் ஃபிஃப்டி டூ வீக் லோ ஐடிஎஃப்சி ஈக்விட்டாஸ் பேங்க் மற்றும் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் சூரியலக்ஷ்மி நியூக்ளியர் சாஃப்ட்வேரில்லாம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு ப்ரைஸ் மொமெண்டம் பிசிபிஎல் சார்ட்டில் பார்ப்போம் நல்ல மொமெண்டம் இருந்தது இன்னைக்கு பிசிபிஎல் மட்டும் இன்றைக்கி ஒன் சைடடாக ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஆயிட்டு இருந்தது வால்யூம் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மேரியோ மேரிகோ ஏன்னா இது டிஃபென்சிவ் ரோல் ப்ளே பண்ணும் கன்சியூமர் குட் ஸ்டாக்ஸ் அதனால் இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாமா இல்லை இன்னும் பெரிய அளவுக்கு ப்ரேக் அவுட் நடக்கல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எக்ஸ்டிவிடன் டேட்டால் விலை குறைந்து வர்த்தகமாகக்கூடிய பங்குகளில் எய்சர் மோட்டோர் கிராசம் உஷா மார்டின் டிடி பவர் சிஸ்டம் இப்கா லெவலாம் நாளைக்கு எக்ஸ்டிவிடன் டேட் வாங்கினா டிவிடென்ட் கிடைக்காது விலை மட்டும் குறையும் ஏழாம் தேதிக்கு நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம் இன்ஃபிபீம் அவன்யூ பாம்பே டையிங் பாரதி ஏர்டெல் என்டிபிசி த்ரீ சிக்ஸ்டி ஒன் வேம் கேஸ்ட்ரால் மிண்டா கார்பரேஷன் இதெல்லாம் நாளைக்கு வாங்கினா டிவிடெண்டுக்கு நம்ம எலிஜிபிள் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கம்பெனிஸ் எதுவும் இல்லை நெஸ்ட்லே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரேடாரில் வந்துருக்கு பட் இன்னும் ரைஸ் ஆகணும் வெயிட் பண்ணுவோம் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் நாளைக்கு வர்த்தகத்திற்கு எந்த ஸ்டடியுமே கிடையாது ஏன்னா மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் ஒர்ஸ்ட்டாக இருக்கிறதால நாளைக்கு மார்க்கெட்டில் ஸ்டே அவே பண்ணி நமக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தால் அதை பார்ப்போம் நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ரெண்டு ஸ்டாக்கினுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்துடலாம் ஒன்று ஹைடெக் கார்ப் இந்த கம்பெனி இன்றைக்கி சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை அதனால் என்ட்ரியே இருந்திருக்காது பிசிபிஎல் இன்னைக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆனது மார்க்கெட் நெகட்டிவ்வில் பொழுது கூட நம்மளுடைய ஸ்டடி ஸ்டாக் ஒன்று வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்மளுடைய ட்ரிபிள் எம் சேனல் சார்பாக மெம்பர்ஸ் குரூப் ஒன்று இருக்குது மாதம் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் கட்டணம் வேறு குரூப் எதுவும் கிடையாது ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மந்த்லி ஃபீஸ் அது மட்டும்தான் நம்மக்கிட்ட குரூப் இருக்குது இதை பற்றி தகவல் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் அனுப்புங்க டிப்ஸுக்கோ ரெக்கமெண்டேஷனுக்கோ இந்த குரூப் கிடையாது நியூஸ் பேஸ்டு குரூப் மற்றும் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இருந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண எனக்கு டிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரி ஒன் எதுவும் கிடையாதுங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம் செல்வகுமார் சார் எஸ்பிஐ இப்போது என்டர் ஆகலாமா இப்போ என்ட்ரியே எந்த ஸ்டாக்கிலையுமே கிடையாது வெயிட் பண்ணுங்கள் இன்னும் பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிவர்சல் ஆகும் பொழுது என்டர் ஆகும் விஜயகுமார் சார் சில நிறுவனங்கள் வந்து போர்ட்ஃபோலியோக்களை பரிந்துரை செய்கிறார்கள் டிவிடன் பேக் ஆட்டோ பேக் பேக் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ரிசர்ச் பண்ண டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவர்கள் சொல்கிற ரெக்கமெண்டேஷனில் ஒரு பேக்கேஜ் ஒரு சின்னதாக ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதில் தவறு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து என்ன அவர்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் அந்த மாதிரி ஒரு பேக்கேஜை வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதில் சில டைமில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு உங்களுடைய ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதில் போடாமல் ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுல தவறு கிடையாது வெற்றி சார் வந்து என்ஐஏசிஎல் டார்கெட் எல்லாமே இப்போது நெகட்டிவில் பொழுது டார்கெட் ப்ரீவியஸ் ஹை முந்நூற்றி இருபத்தி ஐந்து சார்ட்டில் இருக்குங்க ப்ரோ கல்பனா மேம் கேஇசி ஷேர் இப்போது வாங்கலாமா இப்போதைக்கு வாங்கக்கூடிய இடத்துலையே மார்க்கெட் இல்லை எல்லோரும் வாங்குறதை ஸ்டாப் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் பவுன்ஸ் பேக் ஆகும் பொழுது பார்ப்போம் சஹானா அப்படின்றவங்க வந்து ஏரிஸ் ஆக்ரோ பற்றி கேட்டிருக்காங்க ஏரிஸ் ஆக்ரோ அரிசாக்ரோ இப்போதைக்கு சப்போர்ட் லெவல் இரநூற்று நாற்பதுங்கிறத மெயின்டைன் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் சத்யமூர்த்தி சார் ஹுட்கோ என்டர் ஆகலாமா வேணாங்க ப்ரோ எல்லாருக்கும் என்ட்ரி வேணுமான்னு கேட்குறவங்க எல்லாேருக்கும் வெயிட் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர் ஹுட்கோ முந்நூற்று பத்தை கிராஸ் பண்ணட்டும் அப்போ பார்ப்போம் சங்கீதா அப்படின்றவங்க ஐனாக்ஸ் விண்ட் பற்றி கேட்டிருக்காங்க ஐனாக்ஸ் விண்ட் நேற்று பாசிட்டிவில் இருந்தது இன்னைக்கு ரிவர்சல் பேட்டர்னால் நெகட்டிவ் ஆகிடுச்சு நூற்று அறுபத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் ஹோல்டு பண்ணலாம் புது என்ட்ரி வேண்டாம் தீபக் மனோகரன் அப்படின்றவங்க வந்து பந்தன் பேங்க் பாட்டர் டூ ஒன் செவன் பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் வீக் இப்போதைக்கு நெகட்டிவ்க்கு மாறும் இரநூறுபா சப்போர்ட் லெவல் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நூற்று தொண்ணூறுபா சப்போர்ட் லெவல் போட்டு ஹோல்டு பண்ணுங்கள் தங்கம் அப்படின்றவங்க வந்து ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸு ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல் தொள்ளாயிரத்து முப்பது மெயின்டைன் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் புது என்ட்ரி வேண்டாம் கோபாலகிருஷ்ணன் சார் எஃப்எஸ்எல் கேன் வி பை வெயிட் பண்ணுங்கள் பையிங் இடம் கிடையாது எஃப்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் முந்நூற்று பத்தா க்ராஸ் பண்ணட்டும் இப்போதைக்கு சைடில் இருக்கேன் வேண்டாம் ஐகோ ஸ்டார் ஐஎஃப்சியை எந்த விலையில் ஆட் பண்ணலாம் ஐஎஃப்சிஐயை பொறுத்த வரைக்கும் மறுபடி நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும்னா பவுன்ஸ் பேக்கான தான் ஆவரேஜ் பண்ணணும் மறுபடி இந்த ஸ்டாக் எண்பது ரூபாயை க்ராஸ் பண்ணும்பொழுது ஆட் பண்ணலாம் விக்னேஸ்வரன் சார் இந்தியன் பேங்க் பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வாங்குற இடத்துல ப்ரோ ரிவர்சல் பேட்டர்ன் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து கிராஸ் பண்ணணும் வெயிட் பண்ணுவோம் சிவில் லேர்னர் தமிழ் ரிசெஷனுக்கு எந்த செக்டர் இஸ் பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகும்பொழுது கன்சியூமர் குட்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அந்த மாதிரி செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் ஒன்று ரெண்டு நீங்கள் வாங்கி ஆட் பண்ணலாம் பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் டாடா கன்சூமர் டாபர் கோத்ரேஜ் கன்சூமர்ஸ் இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க மேரிகோ கூட இன்றைக்கி பாசிட்டிவ்க்கு வந்திருக்கு இளங்கோ சார் வந்து மியூச்சுவல் ஃபண்டு பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்றவாறு சேர்ப்பதும் நீக்குவதும் செய்கிறார்கள் எந்த கால அளவில் அதை செய்கிறார்கள் அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்குறீங்க ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் இருப்பார் அவர்கள் எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அவர்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து ரீ அரேஞ்ச் பண்ணுவாங்க பேலன்சிங் பண்ணுவாங்க இதில் ஃபிக்ஸ்டு கால அளவு அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது அவர்கள் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ரிசர்ச் நிறைய பண்ணுவாங்க அவர்களுடைய அனலைசிஸ்க்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக்கை நீக்கணும்னா எப்போ வேணாலும் அவர்கள் நீக்குவாங்க எப்போ வேணாலும் அவர்கள் ஆட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு பங்குக்கும் எவ்வளோ வெயிட்டேஜுங்கிறது வந்து நீங்கள் இந்த க்ரௌ வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும் இதில் வந்து போர்ட் போர்போலியோ மேனேஜர் தான் டிசைட் பண்ணணும் எவ்வளவு பர்சன்டேஜ் ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் அலாட் பண்ணணுன்றது பட் ஆனால் செபி வந்து என்ன வழிமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நிறைய ரைஸான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஸ்மால் கேப்ல ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தாங்க அதை தடுக்கும் விதமாக அவர்கள் வந்து பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி சொல்லாமல் கேட்டகரியை பற்றி மட்டும் சொன்னாங்க லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் இவ்வளோ சதவிகிதம் மினிமம் இருக்கணும் ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோலையும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு தகுந்த மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் வந்து ரீபேலன்சிங் அவர்கள் பண்ணுவாங்க கார்த்திகேயன் சார் ஹெச்ஏஎல் ஹோல்டர் செல் ஹெச்ஏஎலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபாலை சந்திச்சிருக்கு பட் இப்போதைக்கு எக்ஸிட் பண்ணிக்கலாம் நீங்கள் கடைசியாக நான்காயிரத்து நானூறு சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள் கிருபா கிருபா சார் வந்து சிப்லா ஹோல்டர் செல் சிப்லாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆகுது ஹோல்டு தான் பண்ணணும் வெயிட் பண்ணுங்கள் செல் பண்ணாதீங்க ஒரு யூசர் கொச்சின் ஷிப் பற்றி கேட்டிருக்காரு இதெல்லாம் பெரிய அளவுக்கு ரேலியானது கொஞ்சம் இப்போ ப்ராஃபிட் புக்கிங் வரும் கொச்சின் ஷிப் இரண்டாயிரத்தி இரநூறு சப்போர்ட் லெவல் ஹோல்டு பண்ணுங்க ஷங்கர் சார் தமிழ்நாடு மெர்க்கன்டைல் பேங்க் டார்கெட் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்காக இருக்குங்க ப்ரோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டாக் ஒரு நானூற்று நாற்பத்தி ஐந்துக்கு கீழே போச்சுன்னா எக்ஸிட் ஆயிக்கங்க வெயிட் பண்ணுங்கள் வேறு பேங்க்கு சுவிச் ஓவர் ஆகிக்கலாம் இது அந்தளவுக்கு சரியில்லை ஷார்ட் பேட்டன் ராஜா சார் ஐஆர்எஃப்சி ஆவரேஜ் பண்ணலாமா பாட்டர் டூ நாட் த்ரீ இல்லைங்க ப்ரோ இப்போதைக்கு ஆவரேஜ் பண்ணாதீங்க அடுத்து ஆவரேஜ் லெவல் ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் நூற்று தொண்ணூற்றி ஐந்தை க்ராஸ் பண்ணணும் மணிகண்டன் சார் நீல்கமல் ஷேர் ட்ரெண்டு நீல்கமல் நெகட்டிவ் சென்டிமெண்டில் தான் இருக்குது இது வந்து த்ரீ பிளாக் ரோ பேட்டர்ன் போயிடுச்சு இம்மிடியேட்டாக எக்ஸிட் ஆகிக்குங்க ப்ரோ பார்த்த சாரதி சார் மொயில் டார்கெட் மொயில் பொறுத்த வரைக்கும் இதுவும் இம்மிடியேட்டாக செல் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக டவுன் பேட்டர்னில் வந்துடுச்சு பிரதாப் சிங் டிசிஎஸ் பற்றி கேள் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நான்காயிரம் ரூபாய் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பவுன்ஸ் பேக் ஆகுதான்ட்டு மார்க்கெட் ரெக்கவரி ஆகலைன்னா எல்லா ஸ்டாக்கும் கீழே தான் போக செய்யும் ஜெயந்தி குமரன் மேம் டிடிகே ப்ரஸ்டீஜ் பை பேக் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் த கரண்ட் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போகுமா அப்படி சொல்ல முடியாது அந்த மாதிரி எதுவும் நிபந்தனை கிடையாது டிடிகே ப்ரஸ்டீஜ் இப்போதைக்கு மார்க்கெட் கண்டிஷன் ஆயிரத்தி இரநூறுக்கு பைபேக் வந்து எப்பயுமே முதலீட்டாளர்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க பட் இப்போதைக்கு மார்க்கெட் கண்டிஷன் வீக்காக இருக்கிறதால இந்த ஸ்டாக் அந்த அளவுக்கு போகுமான்றது டவுட் தான் பட் ஹோல்டு பண்ணுங்க பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து பாலகுமரன் சார் கேன் யூ டெல் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் லாங் டர்ம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேங்க குரோ லார்ஜ் கேப்பில் வந்து கனரா ரோபிகோ அல்லது நிப்பான் இண்டியா லார்ஜ் கேப் ஃபண்டு மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாண்ட் மிட் கேப் ஃபண்ட் அல்லது ஆக்ஸிஸ் மிட் கேப் ஃபண்டு அது நல்லாயிருக்கும் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் ஃபண்ட் அல்லது குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் மல்டி கேப்பில் பராக் பாரிக் ஃப்ளக்ஸி கேப் ஃபண்ட் ரிசர்ச் பண்ணுங்கள் நான் சொல்கிறேனேன்னு கண்ணை மூடிட்டு வாங்காதீங்க நான் இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஃபண்டுகள் நேம் தான் சொன்னேன் இது மாறிக்கிட்டே இருக்கும் டைம் டு டைம் நீங்களும் ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது பிரசன்னவாசன் சார் இஸ் தர் எனி சார்ஜஸ் ஃபார் பையிங் ஷேர்ஸ் இன் ஜீரோ இது எந்த பேஸிஸில் கேட்குறீங்கன்னு தெரில இன்ட்ராடேக்கு சார்ஜஸ் இருக்குது டெலிவரி ட்ரேடிங்கு ப்ரோக்கரேஜ் கிடையாது டெய்லி உங்களுடைய ஈவினிங் இமெயிலில் உங்களுடைய ட்ரான்சாக்ஷன்ஸ் என்ன அதுக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்புவாங்கன்னு நேற்று வீடியோவில் கூட சொன்னேன் ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணி பாருங்கள் சுரேஷ்குமார் சார் ஹிந்துஸ்தான் ஜிங்க் டார்கெட் ஹிந்துஸ்தான் ஜிங்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வீக்காக இருக்குது அதனால் இது வந்து அறுநூற்று அறுபத்தி ஐந்தை க்ராஸ் பண்ணால் தான் அடுத்த டார்கெட்டுக்கு போகும் வெயிட் பண்ணுங்க பிரியா அப்படின்றவங்க வந்து ஹெச்ஏஎல் அப்டேட் ஆல்ரெடி இன்னொரு வியூ சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் வாட்ச் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் இன்ஃபார்ம் இளங்கோ சார் வந்து ஓஎன்ஜிசி பற்றி கேட்டிருக்காங்க ஹோல்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓஎன்ஜிசி எல்லாம் ஒரு முந்நூறு ரூபா வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் இருக்குது ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணலாம் ராபிட் மைண்டர் நேஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் குட் டு இன்வெஸ்ட் தாராளமாக பண்ணுங்க ஏன்னா எப்போயுமே டாலர் வந்து ருபி ருப்பீ அண்ட் டாலர் அந்த ஒரு கான்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா ருப்பீ ருப்பியை விட டாலர் பீட் பண்ணி மேலே போய்கிட்ருக்கோம் ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் நாஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டில் வைக்கிறது தவறில்லை இப்போது மார்க்கெட் வீக்காக இருக்கிறதால இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் மிஸ்டர் ஜேர்னி அதானி க்ரீன் எனர்ஜி ஸ்டாக் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதானி க்ரீன் எனர்ஜி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆயிரத்து ஆறுநூற்று எழுபது சப்போர்ட் லெவல் இருக்குது புதுசாக நீங்கள் என்டர் ஆகணும்னா ஒரு ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பதை தாண்டும் பொழுது என்டர் ஆகுங்க மாரியப்பன் சார் ஹவு டு ஃபிக்ஸ் டார்கெட் ஃபார் பிரேக் அவுட் ஸ்டாக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க ப்ரோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் ப்ரேக் அவுட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றா லாஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க அந்த ஸ்டாப் இருந்து இரண்டு மடங்கு வந்து டூ டைம்ஸ் ஒன் ஈஸ் டு டூ ரேஷியோ பத்து ரூபா ஸ்டாப்லாஸ் இருக்குன்னா இருபது ரூபா டார்கெட் வைங்க அப்படி இல்லைனா சார்ட்டில் ப்ரீவியஸ் ஹையா பாருங்கள் இல்லை வேறு ஏதாவது இண்டிகேட்டர் வந்து அந்த இடத்துல இருக்கான்றத பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிஸ் இருக்கும் ஒரு ஒரு சார்ட்லேயும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டார்கெட் அண்ட் லாஸ் செட் பண்ண முடியும் சுல்தான் சார் பூனாவாலா ஃபின்காப் ஃபோர் தேர்ட்டி ஒன் பை பண்ணியிருக்கேன் டார்கெட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு புனாவாலா ஃபின்கார்பை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிக்கங்க ப்ரோ டார்கெட்டே கிடையாது சையத் முகமது சார் எக்ஸ்சேஞ்சிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எக்ஸ்சேஞ்சிங்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல் நூற்று பதினைந்து டார்கெட் நூற்று நாற்பத்தி மூன்று சார்ட்டில் இருக்குது சிவம் சார் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஸ்டாக் வீக்காக தான் இருக்குது ஒரு ஆறுநூற்று முப்பது சப்போர்ட் லெவல் ரொம்ப தள்ளி இருக்கு வேண்டாம் எழுநூறு ரூபா சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி ஹோல்டு பண்ணுங்க அதற்கு கீழே போச்சுன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம் டியர் வியூவர்ஸ் மணி மார்க்கெட் மீனினர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கங்க டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவோட விட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காமன் டெலிகிராம் லிங்க் இருக்குது யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டாட் மணி மார்க்கெட் மீனினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்